ஓ முத்தார தேவியை போற்றி, அனைவருக்கும் வணக்கம். அனுபவ சிந்தர் செந்தில்குமார் முத்தாரவன் பேசுகிறேன். இன்றைய பதிவில் வந்து விருச்சிக ராசியும் செவ்வாய் திசையும். விருச்சிக ராசி நண்பர்களுக்கு வந்து செவ்வாய் திசை யோகத்தை செய்யுமா, ஒரு சிறிய பதிவு. விருச்சிக ராசி நண்பர்களுக்கு வந்து செவ்வாய் ராசி அதிபதி. ராசி அதிபதியாக வர்ற திசை வந்து உங்களுக்கு வந்து மிகுந்த யோகத்தை செய்யும். இதில் ராசியும் இலக்கணமும் ஒன்றா சேர்ந்துட்டு சரி, நீங்கள் சொல்ல வேண்டியதெல்லாம் மிகவும் சிறப்பாக இருக்கும். 7 வருஷம் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற திசை என்று சொல்லலாம். செவ்வாய் திசை வந்தாச்சுன்னா நீங்கள் வந்து அதில் இருந்து உங்கள் வாழ்க்கை முன்னேற்றமாக இருக்கும். செவ்வாய் திசை அடுத்து ராகு திசை, ராகு வந்து அருமையான இடத்துல இருந்தார் அப்படின்னா சொல்ல வேண்டியதே இல்லை. கன்னியா ராகு, 6ஆம் இடத்து மேச ராகு, இந்த மாதிரி ராகுவாக இருந்தார்னா உங்களுக்கு வந்து கொட்டி கொடுப்பார். அடுத்தடுத்து யோக திசை விஜயராசினர்களுக்கு வந்து செவ்வாய் திசை வந்து மிகுந்த யோகத்தை கொடுக்கும். ஏன்னா 6க்கு அதிபதி, 6ஆம் அதிபதியும் அவர் தான், லக்னாதிபதியும் ராசி அதிபதியும் அவர் தான். அப்போ 6ஆம் இடம் அப்படிங்கிறது என்னென்னா பம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு, அப்போ அந்த பிரச்சனை உள்ளே வருமானம் கண்டிப்பாக அதுவும் உள்ளே வரும். செவ்வாயின் பலத்துக்கு ஏற்ப செவ்வாய் வந்து உங்கள் ராசியில் பாவக்கிரகங்களோடு சேர்ந்திருக்கிறார், பாவக்கிரகத்தோடு சம்மந்தப்பட்டிருக்கார் அப்படின்னா கண்டிப்பாக செவ்வாய் திசை வர காலங்களில் வந்து உங்களை வந்து சீர்பண்ண கட்டிடங்களுக்கும் கண்டிப்பாக கூட்டிகிட்டு போவார். அது ராகோட சேர்ந்துன்னா சொல்ல வேண்டியதே இல்லை. செவ்வாய் ராகு சனி சம்மந்தப்பட்டாச்சுன்னா வீடு லோன் வாங்கினேன், வீட்டுக்காரன் வாங்க, 4ஆம் இடம் சனி சம்மந்தப்பட்டார் அப்படின்னா என்ன ஆகும்னா வீட்டு லோன் வாங்கினேன் கட்ட முடியலை, என்ன பண்ணுறது, எனக்கு நீங்கள் ஏதாவது பண்ணணும், லோன் வாங்கி கட்ட முடியாது, லோன் இந்த லோனுக்கு நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு உங்களை வந்து காவல் நிலையம் அல்லது போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட் இந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக கூட்டிகிட்டு போவார். செவ்வாய் திசை வர்ற காலங்களில் 6ஆம் இடம் சம்மந்தப்படும் போது லக்னாதிபதி சம்மந்தப்பட்டது ராசிதேவி சம்மந்தப்பட்டது நடக்குது மிகவும் அருமையாக இருக்கும். 6ஆம் இடத்தை வந்து செவ்வாய் வந்து இந்த இடங்களில் வந்து நல்லா பாவக்கிரகங்களோட சேராமல் சுபக்கிரகங்களும் சேர்ந்ததுன்னா 6ஆம் இடம் அடுத்தவங்க பணம் 6ஆம் இடம் சம்மந்தப்பட்டு திசை நடக்கும்போது என்ன ஆகும்னா அவர் வந்து ராசியில் இருக்கிறாங்க போது 8ஆம் இடத்தையும் பார்ப்பார். 6ஆம் இது 6, 8 சம்மந்தப்பட்டு லக்னம் சம்மந்தப்படும் என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து நீங்கள் செயல்பாடு சில நேரங்களில் வந்து இடர்பாடாக முடியும். நீங்கள் எந்த விஷயத்தையும் தீர யோசித்து செய்வது மிக சிறப்பு. ஆனால் அடுத்தவங்க பணம் அடுத்தவங்களுக்கு இந்த எதிரியை வெல்றாங்கன்னு சொல்லுவாங்கள்ல அந்த அமைப்பு இவங்களுக்கு செயல்படும். செவ்வாய் 7 வருஷம் உங்களுக்கு வந்து செவ்வாய் திசை வந்து கொட்டி கொடுக்கும், தட்டி பறிக்கவே பறிக்காது. இதுக்கு முன்னால் நீங்கள் என்ன நிலைமையில் இருந்தாலும் சரி உங்களை வந்து அவர் தூக்கி தான் நிறுத்துவார். என்ன காரணம் கேட்டோன்னா 6ஆம் அதிபதி திசை வர்ற காலங்களில் வந்து 6ஆம் அதிபதி திசை செவ்வாய் வந்து 6ஆம் அதிபதியாக வர்றாரு. அந்த திசையில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா இதுக்கு முன்னால் நீங்கள் கஷ்டப்பட்டீங்க அப்படின்னா அந்த 6ஆம் அதிபதி திசை வர்ற காலங்களில் வந்து கஷ்டத்துலேருந்து உங்களை மீட்டு எடுக்கும். ஏன்னா 6ஆம் இடம் வந்து சர்வீஸ், நீங்கள் அடுத்தவங்க செய்கிற சர்வீஸ் செய்கிறாங்களோ அது மாதிரி அந்த கிரகங்கள் வந்து உங்களுக்கு சர்வீஸ் பண்ணுற கணக்கில் வரும் செய்யணுங்களா, மிகவும் சிறப்பாக செயல்படும் செவ்வாய் வந்து. ஆனால் செவ்வாய் திசை வர காலங்களில் வந்து உங்கள் சகோதர சகோதரர்களுக்கு வந்து சில இடர்பாடுகள் கண்டிப்பாக வரும். அதை வந்து நீங்கள் சகோதர சகோதரர்களுக்கு கொஞ்சம் ஒற்றுமையின் மூலம் நீங்கள் அதை நிவர்த்தி பண்ணுற சிறப்பு. நீங்கள் வந்து முருகன் கோயிலில் அதிகமாக வழிபடுவது மிகவும் சிறப்பாக இருக்கும். செவ்வாய் வந்து இந்த ராசி வந்து 8ஆம் இடத்து ராசி, அதாவது காலதேவனுக்கு 8ஆம் இடம், காலதேவனுக்கு 8, உங்கள் அவர் 8க்கும் அவர் தான் அதிபதி, உங்கள் ராசிக்கும் அவர் தான் அதிபதி, உங்களுக்கு 6ஆம் இடத்துக்கும் அவர் தான் அதிபதி. அப்போ 6, 8 சம்மந்தப்பட்டு திசை நடக்கும்போது என்ன ஆகும்னு சொன்னால் நீங்கள் இருக்கிற நிலையிலிருந்து மாறுற மாதிரி இருக்கும். இதுக்கு முன்னால் கஷ்டப்பட்டிருந்தீங்களா, இது நல்லா இருந்தீங்க, இதுக்குமே நல்லா இருந்தீங்களா, எனக்கு கஷ்டப்படுவீங்க அப்படிங்கிற கணக்கு தான். செவ்வாய் நிலையை பொறுத்து, செவ்வாய் வந்து அருமையான இடத்துல இருக்கிறார், குருபார்வையில் இருக்கிறார், சந்திரனோட சேர்ந்திருக்கிறார், கொட்டி கொடுப்பார். செவ்வாய் கொடுக்க ஆரம்பிச்சார்னா 7 வருஷம் நீங்கள் 7 சனியில் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பீங்களா, அது என்ன கஷ்டமோ அது வந்து நேரம் ஆப்போசிட், எந்த அளவுக்கு கஷ்டம் அந்த அளவுக்கு லாபம் அப்படின்னு கணக்கெடுத்துக்கலாம். செவ்வாய் திசை வந்து விருச்சிராசி அன்பர்களுக்கு வந்து எந்த சூழ்நிலையிலும் வந்து கீழ்நோக்கி கொண்டு போகவே போகாது. நீங்கள் ஒரு கிணத்துலேயே விழுந்து கிடக்கிறீங்கன்னா உங்களை வந்து தூக்கி மேலே தான் நிறுத்தணும்னு ஆசைப்படுமே தவிர உங்களை வந்து கீழே தள்ளிவிட சூழ்நிலை அது எப்பவுமே உருவாக்காது. செவ்வாய் திசை உங்களுக்கு மிகுந்த யோகத்தை செய்யும். வீடு, நிலம், வண்டி, வாகனம், காரு, பங்களாங்கிற எல்லாத்தையும் அந்த 7 திசையில் வந்து அவர் கொடுத்தே ஆகணும். ஏன் ராசி அதிபதி, உங்கள் ராசிக்கு அவர் சுக்கரன் மாதிரி 20 வருஷம் திசைலாம் நடக்க திசைலாம் கிடையாது, அவருக்கு வந்து 7 வருஷம் தான் கிரகங்களுக்கு கொடுத்தாரு, 7 வருஷம் கொடுத்துருக்குது. அப்போ அவர் 20 வருஷம் ஒரு கிரகத்துக்கு திசை வரும்போது என்ன நடக்குமோ அந்த பலனை வந்து அவர் 7 வருஷத்தில் கொடுத்தே ஆகணும். அதான் செவ்வாய், அவருடைய வேகத்தையும் துடிப்பையும் இந்த இடத்துல வந்து திசையில் காட்டும்போது சிறப்பாக இருக்கும். குருவின் பார்வையில் இருந்தார்னா கொட்டி கொடுப்பார், சந்திரனோட சேர்ந்திருந்தாலும் கொட்டி கொடுப்பார். சனி ராகு கேதோடு சனி ராகுவோட சேராமல் இருந்தால் உங்களுக்கு வந்து இந்த செவ்வாய் திசை வந்து மிகுந்த யோகத்தை செய்யும். நீங்கள் நல்லா யோசித்து பாருங்கள். இந்த காலகட்டத்தில் வந்து செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து சிறப்பாக இருந்தாருன்னா பல கோடியில் சம்பாதிக்கிற யோகத்தையும் கொடுப்பார். நன்றி, வணக்கம்.